الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا كثيرًا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة واعلموا أن الله شديد العقاب وقال الله تبارك وتعالى وما يعلم جنود ربك إلا هو وما هي إلا ذكرى للبشر وقال الله تبارك وتعالى وما نرسل بالآيات إلا تخويفا صدق الله العظيم فقال رسول الله صلى الله عليه وسلم لما سألت زينب بنت جحش رضي الله تعالى عنها أنهلك وفينا الصالحون يا رسول الله قال نعم إذا كثر الخبث أو كما قال عليه الصلاة والسلام رواه مسلم في صحيحه الله ودينا الذي يعرف عليه பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பழமையாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது போன்ற நேரத்தில் மஸ்ஜிதிலிருந்து அல்லாஹ்வினால் ஃபர்ளாக்கப்பட்ட குத்துபாவினுடைய அந்த உரை நிகழ்த்தப்படுவது வழக்கம். அது அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை. இருந்தாலும் எங்களுடைய பாக்கியமில்லாத தன்மை, நாங்கள் செய்த பாவங்கள் அல்லது நாங்கள் பாவங்களுக்கு கொடுத்த அங்கீகாரம், அல்லாஹு தஆலா அவருடைய அந்த ரஹ்மத்தான ஜும்ஆவுடைய குத்துபாவையும் கடந்த வாரமும் இந்த வாரமும் கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது. மஸ்ஜிதுகளில் ஜமாத்தாக தொழுகை நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுகின்ற நிலைமை உருவாகிவிட்டது. மாணவர்களினுடைய கல்வி முழுமையாக பாதிக்கப்பட்டு அவர்களும் பெரிய அளவிலே வீழ்ச்சியை சந்திக்கின்ற நிலைமை உருவாகிவிட்டது. வியாபாரிகள் அவர்கள் வருடத்தில் ஏதோ ஒரு முறை சம்பாதித்துக் கொள்கின்ற ஒரு காலகட்டம், அதுவும் ஒரு பேரிடியாக அவர்களுக்கும் ஒரு ஒரு கசப்பான தாங்க முடியாத ஒரு நிலைமையாக மாறிவிட்டது. இது இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, உலகளாவிய மட்டத்தில் முழு உலகமுமே இஸ்தம்பிதம் அடைந்திருக்கின்ற ஒரு காலகட்டம். உலகினுடைய போலீஸ்காரர்கள், வல்லரசுகள் என்று யாரெல்லாம் தங்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அவர்களுக்கு கூட இது என்ன நடந்திருக்கிறது, இதற்குள்ள பரிகாரம் என்ன என்று அவர்கள் நினைத்ததற்கிடையில் 21,000 மேற்பட்ட உயிர்கள் இந்த நோயின் காரணமாக
இந்த தொற்றின் காரணமாக என்று விளக்கப்பட்டிருக்கிறது. அரை மில்லியன் 4 லட்சத்துக்கும் 5 லட்சத்துக்கும் இடைப்பட்ட ஒரு பாரிய மக்களுடைய ஒரு தொகை இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நோய் படித்தவர்கள் பாமரவர்கள் என்று வித்தியாசம் பார்த்ததில்லை. இந்த நோய் சிறியவர்கள் பெரியவர்கள் என்று வித்தியாசம் பார்க்கிறதில்லை. இந்த நோய் அரசர்கள் ஆண்டியர்கள் என்று வித்தியாசம் பார்க்கிறதில்லை. இந்த நோய் ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள் சாதாரண மக்கள் என்று வித்தியாசம் பார்க்கிறதில்லை. இந்த நோய் பணக்காரர்கள் ஏழைகள் என்று வித்தியாசம் பார்க்கிறதில்லை. உலகத்தில் உள்ள எல்லா தரப்பினரையும் துரத்தி துரத்தி தாக்கி அவர்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலேதான் இந்த ஒரு பயான் நிகழ்ச்சியை மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுவதற்காக வெள்ளிக்கிழமை இந்த தினத்திலே வீடுகளில் இருந்து மக்கள் இதனை கேட்டு படிப்பினை பெற்று இதற்குரிய சரியான பரிகாரம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்ளும் நோக்கத்தில்தான் ஜம்இய்யத்துல் உலமா முடிவு செய்து இந்த பயாருடைய நிகழ்ச்சியை ஜும்மா பள்ளிவாசல்களில் என்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்தில் இப்பொழுது என்ன ஏற்பட்டிருக்கிறது, என்ன நடந்து கொண்டு போகிறது, பல பேருக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியாது. உலகத்தில் இருந்து ஏற்பட்டிருக்கிற இந்த பயங்கர சோதனை, இந்த சித்னா, இந்த முசீபா, இந்த வபா, அதிக மரணங்களை தோற்றுவிக்கக்கூடிய இந்த நோய், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிலைமை ஏற்படுத்தியிருக்கிறார். அதன் யாருக்கும் அநியாயம் செய்யவும் இல்லை, அனுவலகம் யாருக்கும் அநியாயம் செய்யாதவர். அல்லாஹ் அனுவலகம் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார். அந்த நாயன் இந்த நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார் என்றார். அதற்கு பின்னால் பல நுணுக்கங்களை ஹிக்மத்துகளை அல்லாஹ் வைத்திருப்பார். அல்லாஹ் செய்கின்ற எந்த ஒரு செயலும் மூடத்தனமாக இருக்காது, வீணாக இருக்காது. அவன் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களுக்கும் பின்னால் நுணுக்கங்களையும் ஹிக்மத்துகளையும் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறார். அவன் நாடியதை செய்வார், அவன் விரும்பியவாறு தீர்ப்பு செய்வார். யாரும் அவனிடத்தில் கேள்வி கேட்க முடியாது. அவன் விரும்பிய அனைவர்களிடமும் கேள்வி கேட்பார். அப்படிப்பட்ட நாயகனுடைய ஒரு ஏற்பாடுதான் இது. உலகம் எதனையும் சொல்லிக் கொண்டிருக்கட்டும், இது இந்த நாட்டினால் உருவாக்கி பரப்பப்பட்டது என்று சொல்லட்டும், அவரினால் இந்த கிருமி ஏறுக்கு பரவு என்று சொல்லட்டும், அது சரியே இல்லையே என்று நான் விவாதிக்க வரல. எவர் உருவாக்கினாலும் எவர் பரப்பினாலும் அல்லாஹ் நாடான அது நடக்கவில்லை என்பது எங்களுடைய அப்படிதான். அவனுடைய ஆட்சி இந்த உலகத்தில் நடக்கிறது, அவன் நாடாதவர் திரும்பவும் செய்ய முடியாது, யாருக்கும் சுகம் கிடைக்கவும் முடியாது, யாரும் நோயாளியாகவும் முடியாது. அந்த ரப்புடைய ஏற்பாடு இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கேள்வி இதுதான், ஏன் இவ்வளவு பெரிய ஒரு இருட்டான தாங்கிக் கொடிய சொல்ல முடியாத வலிகளை சுமந்த இந்த நிலவை ஏன் இருக்கிறது, இவ்வளவு பெரிய அழிவுகள் எதற்காக, இவ்வளவு பெரிய உயிரோட்டங்கள் எதற்காக? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதனை நீ மனிதன்தான் என்று விளங்க வைக்கின்ற தருணம் இது. எங்களிடத்தில் அறிவியல் இருக்கிறது, கடல் இருக்கிறது, விஞ்ஞானம் இருக்கிறது, சந்திர மண்டலத்துக்கு போனோம், ஆகாயத்துக்கு போனோம், உலகின் எந்த பிரதேசத்திலும் எது நடந்தாலும் கட்டி கேட்கின்ற அதிகாரம் நமக்கிருக்கிறது, ராணுவ தளம் இருக்கிறது, நமக்கு நம்மிடத்திலே நவீன ஆயுதங்கள் இருக்கிறது, ரக்கத் இருக்கிறது, ஜெட் இருக்கிறது, எல்லா வகையான பயண வசதிகளும் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்களை அல்லாஹ் ஒரு பிடி பிடித்து இப்பொழுது காட்டியிருக்கிறார். உன்னாலும் முடியாத நிலைமை இருக்கிறது. என்னால் எல்லாம் முடியும் என்று நினைத்தவர்களை அல்லாவிடத்தில் மன்றாட வைக்க வருகின்ற அல்லாவுடைய படை நான் நோய்கள். யார் என்னுடைய பணத்தால் சாதிக்கலாம், படிப்பால் சாதிக்கலாம், மக்களுடைய வளங்களினால், செல்வாக்கினால், அரசியல் தளங்களினால்,
அரசியல் அதிகாரங்களினால் நாம் நினைத்ததை எல்லாம் சாதிக்கலாம் என்று கனவு கொண்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் திரும்பி பார்த்து வைத்துகின்ற என்னால் ஒன்றுமே முடியாத நேரம் இருக்கிறது. அதுதான் உண்மை நோய் தொற்றினால் ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் செய்து வருகிறது. வைத்தியம் செய்த வைத்தியர்கள் உயிரிழக்கிறார்கள். இத்தாலியில் மட்டும் 17 அல்லது 19 வைத்தியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அங்கே வேலை பார்த்த தாரிமார்கள் உயிரிழக்கிறார்கள், எச்சரித்தவர்கள் உயிரிழக்கிறார்கள், காவலுக்கு நின்றவர்கள் உயிரிழக்கிறார்கள், பொறுப்பாக இருந்த சுகாதார அமைச்சர் உயிரிழக்கிறார். அல்லாஹ் காண்பிக்கிறார், என்னுடைய தடைகளுக்கு முன்னால் யாரும் தாங்கி பிடிக்க முடியாது. அல்லாவிடத்தில் ஏராளமான தடைகளுக்கு கண்ணுக்கு தெரிகிற தடைகளும் தெரியாத தடைகளும் வமா யாலவு ஜுனூப ரப்பிக இல்லாஹு, உன்னுடைய ரப்புடைய தடைகளை அவன் மட்டுமே அறிவான். மேலும் அல்லாவுடைய தடைகளிலே தடை, சண்டைக்கு யுத்தத்திலே காற்றுடன் சேர்த்து அல்லாஹ் தடைகளை அனுப்பினான். நாங்கள் எதிரிகள் மீது காற்றை அனுப்பினோம், நீங்கள் பார்க்க முடியாத தடைகளையும் அனுப்பினோம். காற்றுடன் அல்லாஹ்வுடைய தடைகளை வந்தன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே அந்த ரப்பு மனிதரை அவனின் பக்கம் திரும்பி பார்க்க வைக்க அல்லாஹ் நிறுவனம் இருக்கிறார். அவனை மீறி இந்த உலகத்திலே ஆட்டம் போட முடியாது என்று அவனின் பக்கம் அறியாறுகளை திருப்பவே இந்த நிலைமைகளை ஏற்படுத்துகிறார். அதனால் தான் குர்ஆனில் இருக்கிறது, வமா நுர்சிலு பில் ஆயாதி இல்லா தஃவீபா, அச்சாட்சிகளை நான் அனுப்புவதே அடியாறுகளை பயமுறுத்தவை என்று வேறில்லை. பயமுறுத்துகிறார், பாவங்களை விடுங்கள் என்று சொல்லுகிறார், என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லுகிறார், நான் சொன்னதை செவிபடுங்கள் என்று சொல்லுகிறார், அத்துமீறி காரணம் செய்யாதீர்கள் என்று பயமுறுத்தும் ஒரு செயலாகவே இந்த விடயம் பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, டிசம்பர் 2019 மாதம் 26 சூரிய கிரகணம் ஏற்பட்டு பகல் நேரமே இருட்டு போன்று காட்சியளித்தது உங்களுக்கு மறந்திருக்காது. 3 மாதங்கள் தான் கடந்திருக்கும். அந்த நேரமே ஞாபகப்படுத்தப்பட்டது. ஒரு கிரகணம் ஏற்படுவதை சாதாரணமாக அது ஒரு நிகழ்வுக்காக அல்ல, பார்த்து ருசிக்கிறதுக்காகவே ஆய்வு செய்வதற்காகவே அல்ல, கிரகணம் ஏற்படுவது அடியார்களுடைய தேவைகளில் அல்லாவுக்கு திருப்தி இல்லை, அடியார்களை இப்பொழுதே திரும்புங்கள், இல்லை என்றால் எனது பயங்கர தண்டனைகள் வரப்போகிறது என்ற கிரகணம் ஒரு அகாதல்ல, கிரகணம் அகாது வருவதற்கான எச்சரிக்கை. சஹீஹ் புகாரியில் இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கிரகணத்தை பற்றி சொல்லும் போது சொன்னார்கள், ذلك يخوف الله به عبادا, அல்லாஹ் கிரகணத்தை அனுப்பி அடியார்களை பயமுறுத்துகிறார். வலமையாக தொழுகைகளுக்கு அமைதியாக வாருங்கள் என்று போதிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சகீனத்தாக வக்காராக பதத்தம் இல்லாமல் வந்து தெலுங்கல் என்று தெளிக்கும் செங்கல்லாக அறிவு சொல்ல, கிரகண தொழுகையை கண்டால், கிரகணத்தை கண்டால் என்ன செய்ய சொன்னார்கள், பதறிக்கொண்டு வாங்க வேண்டாம். கிரகணத்தை கண்டால் பதறிக்கொண்டு இருந்த வேலைகளை விட்டுவிட்டு மச்சிவிட்டு வாருங்கள் என்றார்கள். ஏன், கிரகணம் வந்தால் நிலைமை மோசம், கிரகணத்துக்கு பிறகுள்ள நிலைமை மோசம். மஸ்ஜிதுகளில் அறிவிக்கப்பட்டது, ஆனால் சின்னொரு தொகையினரை வந்தார்கள், விரைவு செல்லக்கூடிய ஒரு தொகையை வந்த அந்த தொழுகையில் ஈடுபட்டார்கள். எச்சரிக்கை கொடுத்த பிறகு அல்லாஹ் இப்பொழுது நிலைமை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த நிலைமையினால் என்ன நடக்கத் தேவை? இந்த நோய் நல்லடியார்களுக்கு சோதனை, பாவிகளுக்கு தண்டனை. சோதனை வருவது பதவியை உயர்த்த, பாடசாலையில் பரீட்சை சோதனை வைத்தது அடுத்த வகுப்புக்கு வகுப்பேற்ற,
மோமின்களுக்கு இந்த நோய் ஏற்பட்டு அவர்கள் மரணித்தாரோ பாதிக்கப்பட்டாரோ அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்த அந்தஸ்து உடலும் அந்தஸ்து உயரப் போகிறது. சஹாபத்துடைய தலைவி அவர்களுக்கு கிடைக்கப் போகிறது. ஆனால் அல்லாஹ்வை மறுத்த பயங்கரமான பாவிகளை நிர்மாணமாக்கி அவர்களையும் அவர்களுடைய தளத்தையும் அழிக்கப் போகிறது. உஹதுடைய விஷயத்தை அல்லாஹ் சொல்றார், இந்த நிலைமைகள் சும்மா உலகத்துக்கு வரவில்லை. இப்படியான பீதியும் அச்சமும் தானாக வரவில்லை. நாங்கள் கைகளால் செய்த பாவங்களுடைய விளைவுகளில் ராணுவனை மிக தெளிவாக சொல்கிறது. முஸ்லீம உலகத்துக்கு வருவது மனிதனுடைய கைகளினால் ஏற்படுத்திக் கொண்ட பாவங்களினால் தான். உங்களை பெற்றுகின்ற உங்களுடைய கைகளினால் சம்பாதித்தவை என்று குர்ஆன் சொல்லுகிறேன். கடலிலும் கரையிலும் பசாது வெளிப்பட்டு விட்டது, குழப்பம் வெளிப்பட்டு விட்டது. ஏன் தெரியுமா? மனிதன் தன்னுடைய கரங்களினால் செய்த பாவங்களின் காரணமாக அவன் செய்த பாவங்களினுடைய விளைவுகளை அவன் ருசிக்க வேண்டும், செய்த பாவங்களை அனுபவிக்க வேண்டும். சகோதரர்களே, பாவம் செய்யும் போது இந்த வலி வலிக்கிறதில்லை. பாவம் செய்யும் போது இப்படி விளைவுகள் வரும் என்று யாரும் நினைப்பதில்லை. இதனால் தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தக்வாவை கொண்டு வசியத்து செய்யப்படுகிறது. அரபியில் இரண்டு தடவையும் தமிழில் ஒருமுறையும் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள், பாவங்களை விடுங்கள். பாவத்தினால் இப்படியான விளைவுகள் வரும் என்பதனால் தான் மிம்பர் மேடையில் இருந்து பாவத்தை விடும்படி வசியத்து செய்வதை தருவாக்கப்பட்டிருக்கிறது. விளைவு வந்த பிறகு எதால வந்துச்சு என்றே தெரியா. வவ்வாலையும் எலியையும் பார்த்துட்டு இருக்கிறார். வவ்வாலால வந்துட்டார், எலியால வந்துட்டார். உனக்கு விளங்குவது வெவ்வாலால் என்று வவ்வால் அல்ல. சுயாமத்தில் போய் பார்த்தார், எவனுடைய வினா, எவனுடைய மனுமானம், எவனெடுத்த குடு, எவனெடுத்த வட்டி, எவனெடுத்த கலவு, எவன் செய்த அநியாயம், எவன் செய்த துரோகம் நாசத்துக்கு காரணம் என்பதை நாளை மறுமையில் இருந்தவர்களும் பார்த்துக் கொள்வார்கள். குர்ஆன் சொல்லுகின்ற உண்மை இதுதான். அதிலும் விசேஷமாக விபச்சாரம் எந்த பூமியில் அதிகமாக நடக்கிறதோ, வபாலும் அதிக மரணங்களை தோற்றுவிக்கும் இது போன்ற நோய்கள் வரும் என்பதை தாபிகங்கள் எனது முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எந்த பூமியிலே விபச்சாரம் அதிகரிக்குமோ சுபஹானல்லாஹ் திறந்து கொடுத்திருக்குது, திறந்து கொடுத்திருக்குது. விபச்சாரம் விபச்சாரம் உருவாகுவதற்கான கதவுகளையும் திறந்து கொடுத்திருக்கிறோம். ஆண் பெண் கலவன், திருமணத்தில் கலவன், அங்கு கலவன், இங்கு கலவன். இதை சொல்ல போறவன் முத்தால் தடுத்த ஆளுள்ள விபச்சாரம் செய்தி என்று கேட்கிறதுக்கு தகப்பனுக்கு தைரியம் இல்லை, ஊரு தலைவர்களுக்கு கட்டுப்பாடு இல்லை. அங்கீகாரத்துடன் விபச்சாரம் செய்கிறார், அங்கீகாரத்துடன் விபச்சாரத்துக்குள்ள வழிகளில் நுழைகிறார். அல்லாஹ் இப்பொழுது நோயை கொண்டு இந்த பயங்கர தீவியை கொண்டு நாளுக்கு நாள் இந்த இலங்கை என்ற சிறு தீவிலும் நோயாளிகள் அதிகரித்துக் கொண்டு வருகிறார்கள். இது வேகமாக பரவும் என்ற பயங்கர அச்சம் சுகாதார அதிகாரிகளிடத்திலே உள்ளிருக்கப்பட்டிருக்கின்ற நேரம். அமெரிக்கா உலகத்தினுடைய பொலிஸ்காரன் நேற்று 26 மாத்திரம் ஒரே நாளில் 10,000 பேர்களுக்கு இந்த நோய் தொற்று இருக்கிறது. 10,000 நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சிறிய நாட்டில் அப்படி ஒரு நிலைமை உண்டானால் அல்லாஹ் பாதுகாக்கணும் என்ன நிலைமையாகும்? வைத்தியசாலைகள் இடம் கொடுக்குமா? வைத்தியர்களால் கவனிக்க முடியுமா?
ஆறுதல் சொல்ல முடியுமா, பார்க்க ஆள் இருக்குமா? அதனுடைய பயங்கரத்தை சிந்தித்து பாருங்கள். பாவம் வரும்போது, பாவம் செய்யும் போது இதனை யாருமே பார்ப்பதும் இல்லை, கேட்பதும் இல்லை. பாவம் செய்கிறவர்கள் துணிவு செய்கிறார்கள், பணக்காரர்கள் பணத்தை பாவத்துக்கு செலவழிக்கிறார்கள், அதிகாரம் உள்ளவர்கள் அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கிறார்கள், ஓர் முக்கியஸ்தர்கள் பாவத்தை போய் கைகட்டி பார்க்கிறார்கள், வாய் திறந்து சொல்பவனின் மடையில் இந்த உத்தியை பெற்றுகிறார்கள். இப்போது பாவத்தினுடைய வெளிப்பாடுகள் வெளியே வந்திருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு முன்னால் ஒரு சில சரித்திரங்களை நான் முன்வைக்கிறேன். ரெண்டு நோக்கங்களுடன் அந்த சரித்திரத்தை சொல்கிறேன். முதலாவது நோக்கம், சிலருக்கு இவனுடைய பாரதூரம் இன்னமும் தெரியாது, அது எங்கேயோ காதலிகளுக்கு வந்தது, எங்களுக்கு வராது என்ற சிந்தனையில் வாழ்கிறார்கள். அவர்கள் இந்த சம்பவங்களை கேட்டு நிலைமையை புரிந்து கொள்வதற்காக இன்னொரு கூட்டம் அளவு கடந்து பயந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் இந்த பயத்தினால் நோய்களை ஏற்படுத்திக் கொள்ளாமல் தங்களுடைய மனதிலே தைரியத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக இந்த சரித்திரங்களை முன்வைக்கிறேன். முதலாவிலே பதிவு செய்கிறார்கள். இவர்கள் அவ்வளவு பெரிய நல்ல மனிதராக இருந்தும் இது போன்ற ஒரு நோய் தொற்றின் போது தனது குடும்பத்தில் 17 பேரை இழந்தார்கள். பாவிகளுடைய பாவங்களுக்கு விளைவு வரும்போது நல்லவர்களை இவர் விட்டு வைக்காது. உங்களிலே அநியாயம் பாவம் செய்தவர்களை மாத்திரம் பிடிக்காது, பொதுவாக எல்லோரையும் பிடிக்கக்கூடிய அநியாயங்களை பயந்து கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கிறார்கள், எங்களிலே நல்ல மனிதர்கள் தொழுகின்ற, ஏறுகின்ற, விக்ரு செய்கின்ற இடம்பெறுகிற செய்தி, ஆம், பொது அழிவு வரும்போது எல்லோருக்கும் வரும். எப்போது தெரியுமா? நன்மைகள் குறைந்து பாவங்கள் அதிகரித்தால், ஒரு ஊரில் உள்ள பாவங்கள் கூடி நன்மைகள் குறைந்தால் அங்கு வரக்கூடிய தண்டனை சோதனையில் நல்லவர் கெட்டவர் வித்தியாசம் இல்லாமல் அனைவர்களும் பழிவோகவென்றவரும் கயாமத்துடைய நாளையில் நல்லவர்களை வேறுபடுத்தி அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவார். உலகில் எல்லோருக்கும் ஒரே மாதிரி நிலைமை வரும். மைமூன் மெஹ்ரானுடைய சம்பவத்தை யூனுத்துபின் உபைத் ரஹ்மத்துல்லாஹி எழுதுகிறார்கள். நான் மைமூன் மெஹ்ரானுடைய ஊரில் கொலரா நோயினால் பேடிக்கப்பட்டு அழிவுகள் ஏற்பட்ட செய்தி கேள்விப்பட்டு உங்களுடைய குடும்பம் எப்படி இருக்கிறார்கள் என்று கடிதம் எழுதினேன். அதுக்கு அவர் பதில் எழுதியிருந்தார், உங்களுடைய கடிதம் கிடைத்தது, என்னுடைய குடும்பத்தில் எனக்கு மிக நெருக்கமானவர்களை 17 பேரை நான் இழந்திருக்கிறேன். எவ்வளவு பெரிய சோகத்தை அந்த இமாம் சந்தித்திருப்பார்கள். அவர் அவருடன் சேர்த்து எழுகிறார், சோதனை வரும்போது எனக்கு வெறுப்பாக இருக்கிறது, ஆனால் சோதனை போன பிறகு அப்படி நடந்திருக்க கூடாது என்று நான் நினைக்கவில்லை. ஏன், அவர் நல்லடியார். நல்லடியாருக்கு இது தண்டனை அல்ல, நல்லடியாருக்கு இது இபத்திலா, நல்லடியாருக்கு சோதனை. அவருக்கு தெரியும், இந்த இழப்புகளினால் என்னுடைய பதவி அல்லாவிடத்தில் இன்னும் கூட போகிறது. சீரலே அல்லாம தஹபி இதனை எழுதுகிறார், நாங்கள் நினைக்க கூடாது, பாவிகளும் அநியாயக்காரர்களும் இருக்குகின்ற ஊருக்குத்தான் இந்த நிலைமை வரும். நாங்கள் எப்படி வாழ்ந்தாலும் முஸ்லிம்கள் மட்டும் இருக்குகின்ற ஊருக்கு இந்த நிலைமைகள் வராது. இப்படி ஒரு கனவு காணக்கூடாது. அல்லாஹ் எங்களையும் முழு உலக மக்களையும் இந்த தொட்டில் இருந்து, இந்த பயங்கர நோயிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த சம்பவத்தை சொல்கிறேன். எழுதிய இமாம் புகாரியை உலகத்துக்கு ஈன்று கொடுத்த நம் புகாரா, அந்த புகாராவிலிருந்து
முஹத்தித் அபு உஸ்மான் சாபூனி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்திலே இது போன்ற ஒரு நோய், அதிக மரணங்களை ஏற்படுத்துகின்ற ஒரு நோய் புகாராவில் ஏற்பட்டிருக்கிறது, அதற்காக துஆ செய்யுங்கள் என்றுதான் அந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. அது எவ்வளவு அழிவை புகாராவில் ஏற்படுத்தியது என்றால், இந்த ஒரு சரித்திரம் மட்டும் அந்த அழிவு அந்த நோய் எவ்வளவு பயங்கரமாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதில் அவர் ஒரு சரித்திரத்தை குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு மனிதர் ரொட்டி கடைக்கு வந்தார் ரொட்டி வாங்க. ஒரு திருஹம் கடைக்காரனுக்கு கொடுக்கிறார், ரொட்டிக்காரன் ரொட்டி சுட்டுக் கொண்டிருக்கிறார். வாங்க வந்தவர், ரொட்டி கடையின் உரிமையாளர், ரொட்டி சுட்டுக் கொண்டிருப்பவர், மூணு பேரும் ஒரே நேரத்தில் மௌத்தாகி கீழே விடுகிறார்கள். இன்று நாங்கள் சைனாவிலே பார்த்தோம், பாதையிலே போறவர்கள் கீழே விழுகிறார்கள், வாகன தெருக்கிறத்தில் இருப்பவர்கள் கீழே விழுகிறார்கள். அந்த புகாராவில் வெட்டி கடையில் இருந்த மூன்று பேரும் அந்த நோய் தொற்றினால் அந்த இடத்தில் விழுந்து ஒரே நேரத்திலே மூத்தாகிறார்கள். இவ்வளவு பயங்கர நோய் புகாரா வந்த அந்த ஊருக்கு ஏற்பட்டதென்றால், முஹத்தித்துகளை மகான்களை நல்லவர்களை உருவாக்கிய மண்ணுக்கு ஏற்பட்டதென்றால், நானும் நீங்களும் அல்லாவிடத்தில் இப்போதாவது நிலைமையை விளங்கி திரும்பவில்லையானால் தப்பிக்க வழி இல்லை என்று நான் சொல்ல வேண்டும். இது தவிர நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இது போன்ற நாங்கள் எங்களுடைய ஆயுள் காலத்தில் உலக மட்டத்தில் 190 நாடுகளுக்கு மேல் பயங்கர காயத்தை ஏற்படுத்தி இவ்வளவு பெரிய தீவியை ஏற்படுத்திய ஒரு நோய் ஒன்றை எங்களுடைய ஆயுளில் பார்த்த முதல் தடவை, இந்த நூற்றாண்டின் முதல் முறையாக ஏற்பட்டுள்ளது. பயங்கரமான ஒரு பீடையாக முசீபத்தாக இருக்கிறது. ஒரு தொற்று இது போன்ற வபா வரும்போது, இது போன்ற நோய்கள் வரும்போது அதனுடன் சேர்ந்து அதனுடைய சகாதம் வரும். அந்த சகாதான் பஞ்சம். இந்த நோய் வந்தால் பின்னால் பஞ்சம் வருவது வழக்கம். பஞ்சம் என்றால் என்ன? கையிலே காத்திருக்கும் சாப்பிட உணவு இருக்காது. கையிலே 5000 நோட்டு இருக்குது, கடையில வாங்குறதுக்கு அரசில்லை. கையிலே 1000 ரூபாய் காத்திருக்கிறது, கடலிலே எடுக்க மீன் இல்லை. மீன் பிடிக்கிறவங்கள் எல்லாம் உலகத்தில் இல்லை. பருப்பு இல்லை, வெங்காயம் இல்லை. பஞ்ச உலகத்தில் உண்டாகும் இது போன்ற நோய்களுக்கு பின்னால் இது உலகத்தில் உள்ள ஒரு வழக்கம். ஹாஃபிஸ் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சரித்திர நூலான அல் பிதாயா வ நிஹாயாவில் சில வரலாற்று குறிப்புகளை குறித்திருக்கிறார்கள். பார்க்கும் போதே நெஞ்சை வெடிக்க வைக்கிற, பதற வைக்கின்ற செய்திகள். இதையும் நாங்கள் கண்ணுக்கு முன்னால் நிறுத்தினால்தான் துஆக்களில் கண்ணீர் வரும், பாவங்களை விட வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும், வீடுகளில் நல்ல சூழல்களை உருவாக்க முடியும். முதலாவது பார்க்கலாம், அதற்கு உமர் ரலி அல்லாஹுவுடைய காலத்தில் கொலரா நோய் ஏற்பட்டது. 25,000 மேற்பட்ட முஸ்லிம்கள் உயிரிழந்தார்கள். மிகப்பெரிய உலமாக்கள் உலமா சஹாபா இழந்தார்கள். இந்த உள்ளத்துடைய அணி நம்பிக்கையால் இருந்த பேர் பெற்ற படை தலைவர் அபு உபைதா ரவி அல்லார் அவர்கள் ஷஹீதாகிறார்கள். சஹாபாக்கள் இருந்த கல்வினால் முத்தி மாணிவன் ஜெபல் உயிரிழக்கிறார்கள். ரசூலுல்லாஹிக்கு 10 வருடங்கள் சிதமத்து செய்த வீட்டு பிள்ளை அனசியல்லாதவர்கள் உயிரிழக்கிறார்கள். தாவும் அம்பாசி, நானும் நீங்களும் யார்? ஹிஜ்ரி 64 போகிறார்கள். ஈராக்கினுடைய பசரா நகரத்திலே ஏற்பட்டு எவ்வளவு தூரம் உயிரிழப்புகள் ஏற்பட்டதென்றால், அவர்களுடைய தலைவரி ஜனாதிபதியின் தாய் மோட்டாகிறார். அந்த ஜனாதாவை தூக்குறதுக்கு ஆள் இல்லை. ஏ அந்த நகரத்தில் மக்களே இல்லை. 449 எகிப்திலே இது போன்ற அதிக மர்மங்களை தோற்றுவிக்கும் ஒரு வதா ஏற்படுகிறது. ஜனாதாக்களை புனைப்பதற்கு அடக்கம் செய்வதற்கு குழி வேண்ட ஆள் இல்லை. ஒரு குழியில் 20 மையத்துகள், 30 மையத்துகள் என்று
அங்கே போடப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டிலேயும் மரணம், ஜனாதாக்கள் இதை கண்டு ஒரு ஊரில் கலங்குகிறது, வாலிபர்களுக்கு பயம் வருகிறது, பாலிகளுக்கு பயம் வருகிறது, அனைவர்களும் செய்கிறோம் என்று திரும்பினார்கள். மதுபான போட்டல்களை உடைத்து எரிந்தார்கள். மத்திதோடு தொடர்பானார்கள், தொழுகையோடு தொடர்பானார்கள். இந்த நிலைமைகளை கண்டவுடன் இந்த மாற்றம் தான் வர வேண்டும் என்பதை இவனு கத்தீர் ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிடுகிறார்கள். ஹிஜ்ரி 456 அல்லாஹு அக்பர். அந்த நோய்க்கு பிறகு, பயங்கர நோய்க்கு பிறகு ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது. எந்தளவுக்கு பொருள்களின் விலையேற்றம் வருகிறது என்றால், ஒரு சாதாரண ஈட்டம்பளம் தம்பில் ஹிந்தி என்றார்கள், இதிலே ஒரு கிலோ அல்ல ஒரு வாசல் வாங்குவதற்கு 4 தங்கத்தாசிகள் கொடுக்க வேண்டி வந்தது. 20 தங்கத்தாசிகள் தீனார்கள் இருந்தால் ஜக்காத்து கடமை. சுமார் 11-11.5 போல் நிறையுள்ளதாக 20 தீனார்கள் இருக்கிறது. 4 தீனார் என்று வரும்போது 2 லட்சத்துக்கு மேற்பட்ட தொகை இன்று கொடுக்க வேண்டும். ஒரு ராத்தல் ஈச்சம்பளம் வாங்குறதுக்கு 2 லட்சம் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் அன்று பக்தாதிலே மிஸ்ரில் ஏற்பட்டது. இதில் 462 பட்டினி அதிகரிக்கிறது. மக்கள் 2 லட்சம் நோய் பற்றினால் மரணிக்கிறார்கள். எகிப்தில் இது நடக்கிறது. பட்டினியும் அதிகரிக்கிறது. வாங்குவதற்கு கடைகளில் பெறவில்லை. மனிதர்கள் மனிதர்களை சாப்பிட ஆரம்பித்தார்கள். அக்கலன்னா சுபாமிகம் வாதா. சின்ன சின்ன பொருள்கள் எல்லாம் பெரும்பெரும் விலைகளுக்கு விற்கப்பட்டது. ஒரு முட்டை 10 சீராட்டந்த விலையில் மிகப்பெரும் தொகை கொடுத்து ஒரு கோழி முட்டை வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவானதாக இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி குறிப்பிடுகிறார்கள். ஹிஜ்ரி 334 பற்றி சொல்கிறார்கள். அதிலே எழுத்தால் எழுத முடியாத இது போன்ற ஒரு வபா, மரணத்தை ஏற்படுத்துகின்ற நோய் ஏற்படுகிறது. எந்த அளவுக்கு மரணங்கள் ஜனாதாக்கள் விழுகிறது என்றால், இன்று இத்தாலியிலிருந்து குறைகள் வருகிறது. மரணித்தவர்களை வைத்தியர்கள் கணக்கிலே எடுக்கிறார்கள் இல்லை. என்ன முடியவில்லை, அடக்க இடம் இல்லை, அடக்க ஆள் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு இருக்கிறது. இதுவே இதை விடவும் பயங்கர செய்தி. அன்று வந்தது ஜனாதாக்களை அடக்குவதற்கு யாருமே இல்லை. மையத்துகளை எப்படி எப்படியே பாறைகளில் விட்டுச் சென்றார்கள். அதை சாப்பிட்டது நாய்கள். எங்க ஜனாதாவை நாய் சாப்பிடுமெண்டா நினைச்சு கூட பார்க்கணுமா? பொறுப்புமா இல்ல? ஒரு ரொட்டியை வாங்குறதுக்காக ஒரு வீட்டை விற்பனை செய்தார்கள். வீடு வசிக்கிறதுக்கு, அந்த வீட்டுக்குள்ளே வசிக்கிறவனுக்கு உயிர் பிழைக்கணும் என்றால் ரொட்டி தேவை. வீட்டை கிடைத்து ஒரு ரொட்டி வாங்கிறார். பஞ்சமும் ஏற்படுகிறது. இப்படியான இந்த சரித்திரங்களை உங்களுக்கு முன்னால் சொன்ன காரணம், நாங்களும் வந்திருக்கிற நிலைமைகளை புரிந்து கொண்டு இதிலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். கடைசியாக, இந்த நிலைமை நீங்க வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதற்குள்ள பல முஸ்லிம்களுடைய கையில இருக்கிறது. இந்த பீதியை இந்த நாட்டிலிருந்து திரட்டி அளிக்க வேண்டுமானால், இந்த நோய்களுடைய தொற்று இதற்கு மேலும் அதிகரித்து செல்லாமல் தடுத்து நிறுத்த வேண்டுமானால், எங்களுக்கு ஏற்பட்டுள்ள சகல அசௌகரியங்களும் நெருக்கடிகளும் உலகளாவிய மக்களுக்கு ஏற்பட்டுள்ள இழப்புகளும் அதே போன்ற நிலைமைகள் இந்த நாட்டில் மீண்டும் எங்களுக்கு வராமல் இருப்பதற்கும் அதை தடுத்து நிறுத்துகின்ற சக்தி அல்லாஹ் முஸ்லிம்களுடைய கையில் கொடுத்திருக்கிறார். முஸ்லிம்களே, முதலில் அனைத்து முஸ்லிம்களும், ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் வயோதிபர்கள் அனைவர்களும் பாவம் செய்வதை ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்துக்கு தௌபா செய்ய தயாராகுங்கள். இந்த நிலைமைகளை ஏற்படுத்திய பிறகு தௌபாவுடைய திரும்ப வேண்டும் என்ற நடைமுறையிலேயானால், அல்லாத கவர்களோடு வருகின்ற கோபம் அதற்கு பிறகு நினைச்சு கூட பார்க்க முடியாத இதைவிட பயங்கர நிலைமைகள் உண்டாகும். நயவஞ்சகர்களை பற்றி சூரத்து தௌபாவில் சொல்கிறார். அவளா இறைவன் அந்த முனாபிக்கையை காட்ட மாட்டார்களா? அன்னகம் யுத்த நூன தீக்குள்ளி ஆவின் மர்ரத்தமே மர்ரத்தை, ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு தடவையோ 2 தடவையோ அவர்கள் சந்திக்கப்படுகிறார்கள்.
தஃப்சீரில் ஜலாலையில் இருக்குது. சோதனை எப்படி வந்துச்சு தெரியுமா? பஞ்சத்தினாலும் நோய்களினாலும். பஞ்சத்தினால் சேரிக்கப்படுகிறார்கள், நோய்களினால் சேரிக்கப்படுகிறார்கள். சோதனை ஒன்றும் திருந்தாத ஜென்மங்களாக இருக்கிறார்கள். கண்ணீர் வடித்தவைகள் திரும்ப மாட்டார்கள். நடந்த நிலைமைகள் ஏற்பட்டுள்ள சோதனையை படித்துணையாக எடுக்க மாட்டார்கள். இந்த நிலைமைக்கு நாங்கள் போய்விடக் கூடாது. எங்களை எத்தனையோ பேர் இந்த நிலைமையை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டும் வாலிபர்கள் இணைந்து ஜோக்கண்டிக் கொண்டும் சந்திகளில் இருந்து கதைத்துக் கொண்டும் கரண்டோடு விளையாடிக் கொண்டும் போன்களை நோண்டி நோண்டி வாட்ஸ்அப்பிலும் பேஸ்புக்கிலும் மூழ்கிக் கொண்டு நேரத்தை வீணடித்துக் கொண்டு சிலர் பலருக்கு தொழுகை இல்லாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். இது மிகவும் அபாயகரமான நிலைமை. உணர்கிறவர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், உணராதவர்களுக்கு பெற்றோர்களாக உணர்த்துங்கள். நிலைமை மிகவும் மோசமடைந்திருக்கிறது. சுகாதாரத்துறை இலங்கை விஷயத்தில் மிகவும் பயமாக இருக்கிறது. இந்த நாட்டிலும் இந்த நோய் மிக பயங்கரமாக தாக்கி இத்தாலியை சேர்ந்த இந்த நாடு மாறிவிடும் என்று இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி பயன்படுகிற அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கிறது. ஊடகங்களிலே நீங்கள் அந்த தகவலை பார்த்திருப்பீர்கள். அனைவர்களையும் தௌபா செய்ய வைங்கள். இரண்டாவது, நடந்த பாவங்களுக்காக அனைவர்களும் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். குறைந்தது அத்தகப்பிரில்லா, ஒவ்வொரு மனிதனும் நாளாண்டும் ஆயிரம் ஆயிரம் இஸ்திக்ஃபாராவது செய்யுங்கள். இஸ்திக்ஃபாருக்கு அல்லாஹ் ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார், பலத்தை கொடுத்திருக்கிறார். எந்தரின் நெருக்கடியில் இருந்தும் மனிதனை காத்துக்கொண்டு வெளியிலே வரக்கூடிய சக்தி இஸ்திக்ஃபாருக்கு இருக்கிறது. எல்லா கவலைகளையும் நீக்கக்கூடிய சக்தி இருக்கிறது. ரிசுக்குடைய கதவுகள் தேவைகளை பூர்த்தியாக்கும் சக்தி இருக்கிறது. மல்லதினல் இஸ்திக்ஃபார் ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ரீஹின் மக்ரஜா வமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வரஸக்ஹு மின் ஹைத்து லா யஹ்தஸிப் என்ற ஹதீஸை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். எல்லா பாவங்களையும் வெறுமனே வாயால சொல்லி விடுவதல்ல, பாவம் செய்தவர்களுடைய மனம் சொல்கிறது. நாங்கள் பணத்தை கொடுத்து பாவம் செய்ய வைத்தோம், பாவங்களுக்கு எங்களுடைய வீடுகளை கொடுத்தோம், தொழில்களில் பாவமான பணத்தை சேர்த்தினோம், இவக்காரத்து தொழில் செய்வோம். இவர்கள் அனைவர்களும் மனதால் உறுதியெடுங்கள், இதற்கு மேல் இந்த பாவத்தை செய்வதே இல்லை என்று மனதால் முடிவெடுத்து அந்த பாவத்துக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். சோதனைகளை அல்லாஹ் அகற்றி விடுவார். கண்ணீருடன் இருங்கள். நான்காவது, கண்ணீருடன் இருங்கள். இந்த நிலைமை நீங்கும் வரை இது சாதாரண பயங்கரவாத தேர்தலின் போது போடப்பட்ட ஊரடங்கு போல் அல்ல. தேர்தல் காலத்தில் போடப்பட்ட ஊரடங்கு அல்ல. போலீசாரை குழப்பிக் கொண்டு வரும்போது ஓடுகின்றதல்ல. உங்களை நோயிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஊரடங்கை அமல்படுத்தி இருக்கிறார்கள். கண்ணீருடன் இருங்கள். சிரித்தவர்களை சிரிப்பை நிறுத்தச் சொல்லுங்கள். துஆ, நீங்கள் உண்மையிலே சுஜூதே இருந்து அழுவீர்களானால் அல்லாஹ் இந்த நிலைமையை மிக வேகமாக தளர்த்தி விடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு நோயை மதீனாவில் இருந்து விரட்டி அடித்தார்கள். துஆவின் மூலமாக போகும்போது இது போன்ற பயங்கர நோயுள்ள அங்குள்ள நீரை வெளியூர்க்காரர்கள் பாதித்தால் ஒரு காய்ச்சல் உண்டாகி மரணத்திலிருந்து தற்போது கஷ்டம் என்ற நிலைமைக்கு கொண்டு போகின்ற அளவுக்கு மதீனாவிலே நோய் இருந்தது என்று சஹாபாக்கள் குறிப்பிடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நோயை எப்படி நீக்கினார்கள்? ஹதீஸில் இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியின் தோட்டத்திலே உதவு செய்கிறார்கள். உதவு செய்வதற்கு ரெண்டு கரங்களையும் உயர்த்தி துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், மதீனாவை எங்களுக்கு மக்காவை போன்ற முஹத்தத் தாக்குவாயாக, அல்லது அதை விட கூடுதலாக மதீனாவுடைய அளவுகோல்களில் பறக்க செய்வாயா பொருளாதாரம். இந்த ஊரில் இருக்கின்ற இந்த காய்ச்சல் எப்படி கொரோனா என்ற இந்த காய்ச்சல் இந்த தொற்று இருக்கிறதோ அந்த காய்ச்சலை மதீனாவிலிருந்து ஜஸ்தா என்ற
குஃபாரிகள் முனாஃபிக்குகள் வாழுகின்ற ஊருக்கு அனுப்புவாயாக என்று துஆ செய்தார். கனவு காணப்படுகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிறார்கள், அலங்கோலமான கோலத்தில் ஒரு கிழவி மதீனாவை விட்டு தேவை கனவுகளை பார்த்தோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொன்னார்கள், மதீனாவில் உள்ள அந்த கொடிய நோயை காய்ச்சலை அல்லாஹ் இங்கிருந்து அனுப்பிவிட்டார் என்றார்கள். துஆவின் மூலமாக மோமினுடைய கையில் இருக்கிற பலமான ஆயுதம், இன்ஜெக்ஷனை விட தத்துவத்தை விட பலமான ஆயுதம் உங்களுடைய கண்ணீரும் அல்லாஹ்வுடைய தர்பாரில் நீங்கள் ஏந்துகின்ற கையுமாம். தகச்சுதிலே நின்றாருங்கள், பிள்ளைகளுடைய கல்வி கல்விக்குரிய கதவுகள் திறக்க வேண்டும், வியாபாரிகளுடைய தேவல்களில் வரக்கத்தாக வேண்டும், ஊறு திரும்பவும் செழித்தாக வேண்டும், வருகின்ற ரமலான் செழித்தாக அமைய வேண்டும் என்றால் இன்றிலிருந்தே தகச்சுதில் எல்லோரும் வீடுகளில் கண்ணீர் வடியுங்கள். மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் எந்த பேச்சும் பேசாமல் குர்ஆன் ஓதுவதிலும் அவராதுகள் ஓதுவதிலும் தஸ்பீஹாத் செய்வதிலும் துஆக்களில் ஈடுபடுவதிலும் உங்களுடைய நேரங்களை கழிக்க நீங்கள் ஆரம்பிக்கும். நான்காவது விஷயம், யாருக்காவது அல்லாஹ் பாதுகாக்கணும், எதிர்காலத்தில் அப்படியான சோதனைகள் நிகழும் பட்சத்தில் பொறுமையை கையாண்டு அந்த பொறுமைக்கு அல்லாஹ் கூலி தர வேண்டும் என்ற அந்த ஒரு உறுதிப்பாட்டுடன் இருங்கள். ஐந்தாவது விஷயம், அரசாங்கம் தரக்கூடிய கட்டளைகள், சுகாதாரத்துறையினர் தரக்கூடிய கட்டளைகளை மதித்து அவைகளை யார் யாருக்கு சொல்லப்படுகிறதோ செயற்படுத்துங்கள். விசேஷமாக ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும் நேரம், இந்த நேரத்திலே பாதைகளை சுற்ற வேண்டாம், அவர்களுடைய சட்டங்களை மதிக்காமல் போட்டிகளும் அதுவும் மிகவும் நடத்தி கட்டுக்கிழமையான ஒரு சமூகம்தான் முஸ்லிம் சமூகம் என்ற அவப்பெயரை முஸ்லிம் சமூகத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டாம். அகிலங்கிய ஜமியத்தின் உலகாவினுடைய பிரதிநிதிகள் பிரதி பொலிஸ்மா அதிபரை சந்தித்த நேரத்தில் அவர் நேற்று முந்தனால் விடுத்திருந்த ஒரு கோரிக்கையால் ஊரடங்கு சட்டத்துக்கு மதிப்பளிக்கும் வகையில் முஸ்லிம் சமூகத்தை வழிநடத்துங்கள் என்று சொல்லியிருந்தார். கவலைக்குரிய விஷயம். ஆகவே இந்த கட்டத்திலே அந்த முறைகளை மீறி நடந்து யாராவது ஒருவருக்கு அல்லா பாதுகாக்க அந்த தொட்டு ஏற்பட்டு அந்த வீடே முற்றுகை இடப்படும் போது அக்கம் பக்கத்தில் உள்ள மக்கள் இந்த முஸ்லிம் ஊரில் இருந்துதான் இந்த நோய் பரவுகிறது என்ற ஒரு தவறான சிந்தனை ஏற்பட்டு அது ஊருக்கே பெரும் அவப்பெயரை ஏற்படுத்துகின்ற நிலைமை உருவாகும். கவனமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். ஆறாவது விஷயம், பொழுதுபோக்கான அனைத்து விஷயங்களையும் தவிர்த்து கொள்ளுங்கள். உல்லாசமான இடங்களுக்கு போக வேண்டாம், சிரித்தான கூத்தான இடங்களுக்கு நீங்கள் போக வேண்டாம். அப்படி செல்பவர்களை மிருகங்களுக்கு ஒப்பிட்டு அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பாருங்கள், ரோட்டிலே மாடு போய் கொண்டிருக்கிறது, அதுக்கு ஊரடங்கு சட்டமும் தெரியாது, அதற்கு கொரோனாவும் தெரியாது, அதற்கு அதை பற்றிய மரணமும் தெரியாது. ஒரு மனிதர் இப்படியான சோதனையில் முழு உலகத்தினுடைய விமான தேவைகள் எல்லாம் முடக்கப்பட்டு முழு உலகமும் இஷ்டமில நிலைத்திருக்கும் இந்த நேரத்தில் கூட நிலைமையை புரிந்து கொள்ளாமல் உல்லாசமாக அவருடைய வேலையில் அவர் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் அவரும் மிருகமும் சமம் என்று அல்லாமா ஷாராணி குறிப்பிடுகிறார்கள். ஏழாவது விஷயம், பொருட்களை தவிர்க்க வேண்டாம். விசேடமாக அத்தியாவசிய பொருட்கள், அரிசி சீனி மாவு போன்ற பொருட்களை எந்த வியாபாரிகளும் கூடுதலான விலையில் விற்கலாம் என்று தவிர்க்க வேண்டாம். அத்தியாவசிய பொருட்களை தவிர்க்குவது ஹராம், அதற்கு எச்சரிக்கை வந்திருக்கிறது. அத்தியாவசிய மற்ற பொருட்கள் கூட, உதாரணமாக ஒரு கூலி வேலைக்காரர் இருக்கிறார், அவரை கூலி வேலை கிடைக்கும் போது இப்போது வேறு கூலிக்காரர்கள் வரமாட்டார், இந்த நிலையில் நான் மட்டும்தான் ஒரே வேலைக்காரர் என்று இரட்டிப்பான கூலி கேட்டு மனிதாபிமான மற்றவருக்கு உங்களை நிரூபிக்க வேண்டாம். மனிதாபிமானத்தோடு நடந்து போவோம். எட்டாவது விஷயம், முன்பு சொன்னதை போன்று தஹஜ்ஜுதுடைய தொழுகையில் அனைவர்களும் கவனம் செலுத்துங்கள். உங்களாவது விஷயம், அது இக்கட்டான நேரத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய துஆக்களில் கவனம் செலுத்துங்கள். இதுபோன்ற பீடைகள், அதிகமான மரணங்களை ஏற்படுத்துகின்ற வபா என்னும் இந்த நோய்
திரட்டி அளிப்பதற்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள். தனியாக தொழுபவர்களும் வீடுகளில் ஜமாத்தாக தொழுபவர்களும் கட்டாயம் உங்களுடைய தொழுகையின் கடைசி ரகாத்தில் குனூத்தோடு வலமையாக ஓதுகின்ற குனூத்துக்கு பிறகு இந்த துஆவை சேர்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் பரசி வல் ஜுனூனி வல் ஜிதான் வசையில் நக்கார். யா அல்லாஹ், கரும் குஷ்டம், வெண் குஷ்டம், பைத்தியம் ஆகிய நோய்கள் இருந்து பாதுகாப்பு தேடுதலுடன் மிக மோசமான நோய்கள் இருந்து உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜஹ்தில் பலா, சோதனையினுடைய சார்ந்த முடியாத சோதனைகள் இருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். வதர்கி ஷஃபா வசூல் கபா, மூதேவி தனத்து அடைகிறது, மோசமான முடிவுகள் வருவதே, எதிரிகள் எங்களை பார்த்து சமாத்து பேசி சிரிக்குகின்ற நிலைமைகள் வருவதை விட்டும் பாதுகாப்பு தருகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் ஜவாலி நியமத்தி, யா அல்லாஹ் நீ தந்த நியமத்துகள் பறிபோயிடக் கூடாது, பாதுகாப்பு தருகிறேன். வதஹவுலி ஆஃபியதி, நீ உடலுக்கு சுகத்தை தந்திருக்கிறாய், இந்த சுகம் மாறிவிடக் கூடாது. வபுஜாத்து நிக்மதி, உன்னுடைய சோதனைகள் திடீரென்று வந்து உங்களை பிடிக்கக் கூடாது. வஜமீஇ சகதி, உன்னுடைய சகல கோபமான நிலைமைகள் இருந்தும் பாதுகாப்பு தருகிறேன். இந்த துஆக்களை குனூத்திலும் ஓதுங்கள், ஏனைய முக்கியமான நேரங்களில் துஆக்களிலும் ஓதுங்கள். அதிகமாக தர்மம் கொடுங்கள், சதகா கொடுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நோயிலே மரணித்தவர்களின் ஜனாஸா மிக பரிதாபமானது. குறிப்பிட்ட நேரத்திலே அடக்க வேண்டும், எல்லோரும் அவருடைய ஜனாஸாவை பார்க்க முடியாது. உலகளாவிய மட்டத்தில் உள்ள ஒரு பொதுவான சட்டம், அவர்களுடைய உடலை எரிக்க வேண்டும். ஜமியத்துல் உலமாவும் இன்னும் சில அமைப்புகளும் இணைந்து அரசாங்கத்துடன் கதைத்து முஸ்லிம்கள் அவ்வாறு ஒரு நோய்க்கெல்லாம் பாதுகாக்கவும் மரணித்தால் அவர்களை இஸ்லாமிய முறையில் அடக்கிறதுக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். நிறைய பேருக்கு அவர்களுடைய மையத்துக்கு பின்னால போக பயம், கிருமிகள் திருப்பி விடுவது பயம். அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்படியான மோசமான மரணங்கள் வந்துடாது. அதனால் அனைவர்களும் இந்த விஷயங்களில் துஆ செய்யுங்கள், சதகா கொடுங்கள், தர்மம் செய்யுங்கள். தப்பிப்பதற்குரிய வழிகள் கடைசியாக பத்தாவது சொல்கிறேன், துருக்கும் நஜாத், இப்படியான சோதனைகள் இருந்து தப்பிக்கும் வழிகளை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி கேட்கிறார், குழப்பங்கள் நிறைந்த காலத்திலே தப்பிக்கிறதுக்கு வழி என்ன யார சொல்லலாம், மன் நஜாத்து யார சொல்லலாம். சொன்னார்கள், முதலாவது நாவை கட்டுப்படுத்துங்க, கண்டதை எல்லாம் பேசாதீங்க, கண்ட செய்திகளை எல்லாம் பரப்பாதீங்க, நாவை கட்டுப்படுத்துங்க. ரெண்டாவது சொன்னா, உங்களோட வீட்டை விசாலப்படுத்திக்கோங்க, வீட்டை விசாலப்படுத்துறதென்றால் விஷ்காத்திரையை விரும்புறையால் இவர்கள் எழுதுறாங்க, அத்தியாவசிய தேவை இல்லாத வெளியில போயிடாதீங்க, உங்களோட வீட்டையே நீங்க தங்கும் இடமாக ஆக்கிக்கோங்க. அதற்குரிய காலம் வந்திருக்கு, ஜரூரி அத்தியாவசிய தேவை இல்லாத வீட்டுக்கு வெளியில போகாதீங்க. மூணாவது, நீங்க செஞ்ச பாவத்தை நினைச்சு அழுங்க, வபுக்கி அலா பத்தியத்தை. இந்த மூணு மருந்துகளும் எங்களை காப்பதற்குரிய வழிகளா. ஆகவே எல்லாம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயங்கரமான நோயிலிருந்தும் ஆபத்துகள் இருந்தும் எங்கள் அனைவர்களையும் பாதுகாத்தருள்வானா. யா அல்லாஹ், எங்களை பாதுகாப்பாயாக, முழு உலகத்தில் உள்ள மக்களையும் நீ பாதுகாப்பாயாக, முழு உலகத்தையும் பயமுறுத்திக் கொண்டிருக்கின்ற மக்களுடைய உயிர்களை பறித்துக் கொண்டிருக்கின்ற, மக்களை சிரமத்துக்கு ஆளாக்குகின்ற, முழு உலகத்தையும் முடக்கி போட்டிருக்கின்ற இந்த பயங்கர நோயிலிருந்து எங்களையும் எங்களுடைய பிச்சலங்களையும் நீ பாதுகாத்திரியா அல்லாஹ், எங்களுடைய ஊர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ், எங்களுடைய நாட்டை பாதுகாத்திரியா அல்லாஹ், கேவலமான மரணங்கள் வந்து விடாமல் ரஹ்மானே நீயே பாதுகாத்திருவாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் யார் யாருடைய பாவங்கள் இந்த நிலைமைகள் ஏற்படுவதற்கு காரணமோ அவர்கள் அதிலிருந்து தௌபா செய்கின்ற மனதை நசீபாக்குவாயா. இஸ்திஃபாருடனும் கவலையுடனும் ஜிக்ருடனும் தஹஜ்ஜுதுடனும் இந்த நாட்களை கழித்து யா அல்லாஹ் மிக அவசரமாக வளமைக்கு திரும்பக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவாயா. மஸ்ஜிதுகளில் ஜும்மா தொழுகைகளையும் ஜமாத்து தொழுகைகளையும் ஏனைய நல்லவர்களையும் யா அல்லாஹ் ஏற்படுவதற்குரிய சூழலை மிக அவசரமாக ஏற்படுத்தியா அல்லாஹ், மிக அவசரமாக ஏற்படுத்தியா அல்லாஹ்,
முழு உலகத்திலும் பல மஸ்ஜிதுகளில் இன்றைய நாளில் ஜும்மா தொழுகை இல்லையா அல்லாஹ், ஹிதாயத்துடைய அந்த பேச்சு இல்லையா அல்லாஹ், ஜமாத்துடைய தொழுகை இல்லையா அல்லாஹ், இந்த நிலைமை நீடித்து கொண்டு போகிறாங்க. அல்லாஹ் நீ பாதுகாத்து வருகின்ற ரமலான் பரக்கத்தாக அமைவதற்குரிய சூழலை ஏற்படுத்தியா அல்லாஹ், ரமலானிலே நிம்மதியாக அமைதியாக அல்லாஹ் அமல் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீ ஏற்படுத்துவாயாக. காலங்களின் பக்கம் திரும்பியும் பார்த்துடாமே அல்லாஹ் நீங்களை பாதுகாத்துருவாயா, எல்லா நலவுகளையும் தந்துருவாயாக, எல்லா கடிதிகளில் இருந்தும் பாதுகாத்துருவாயா. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.